காட்டுல மரத்துக்கு கீழே குளக்கரையில சடிக்க பின்ன மல ஜலம் நீ கழிக்கிறாய் கழிப்பறையில் குடுக்கற தொல்ல பரவுது பார சுத்தம் நாலு பக்கமும் அதனாலதான் பாஸ் ஷட் தி டோர். அப்படின்னா கதவை மூடு கண்ணா கதவை மூடு கதவை மூடு பிறகு நோயை தேடு வெளியில மல ஜலம் கழித்தால் ஊரெல்லாம் நோய்கள் பரவிடுமே எல்லாருக்கும் வியாதி வரும். அப்ப என்ன செய்ய கதவை மூடு கண்ணா கதவை மூடு கதவை மூடு பிறகு நோயை தேடு. விஷயம் உனக்கு புரிஞ்ச நீ தலைய கொஞ்சம் ஆட்டு மல ஜலம் கழிக்கணும் என்றால் தாழ்பாலை நீ பூட்டு கழிப்பறையை பயன்படுத்துங்க இந்தியாவை தூய்மையாக்குங்க. مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم. எல்லாத்துக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நம்ம மதுரையை பத்தி சொல்லணும்னா மதுரை வந்து பாண்டிய மன்னர்களுடைய ஒரு தலைநகரா விளங்குச்சு. மதுரைக்கு வந்து கோவில் நகரம், வைகை நகரம், தூங்கா நகரம் என பல பெயர்கள் இருந்தாலும் மதுரைக்கு வந்து மற்றொரு ஒரு புகழும் இருக்கிறது. அது என்னன்னா மதுரை வந்து மதச்சார்பற்ற நகரம் என்ற ஒரு புகழும் இருக்கிறது. என்ன காரணம்னா மதுரையில தீபாவளியாக இருந்தாலும் சரி, வைகையில வந்து வைகை ஆத்துல அழகர் இறங்குற நிகழ்வா இருந்தாலும் சரி, எல்லா மக்களும் இணைந்து ஒன்று கூடிதான் கொண்டாடுவாங்க. அந்த வகையில இந்த ரம்ஜானை எப்படி மதுரை மக்கள் கொண்டாடுறாங்க, மதுரையில உள்ள பழங்கால மசூதிகள் அதன் சிறப்புகள் என்னென்ன எல்லாத்தையும் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். வணக்கம். மத நல்லிணக்கம் என்கின்ற இந்த வார்த்தையை கேட்கிற போதே நம்முடைய செவி குளிர்கிறது. ஏனென்றால் இந்தியா மிகப்பெரிய நாடு. அங்கம், வங்கம், கலிங்கம், குர்ஜரம், தெற்கு பகுதியில் சேர சோழ பாண்டியர்கள் என்று 56 தேசங்களாக இருந்ததை ஆங்கிலேயன் ஒரு இந்தியாவாக மாற்றி கேட்டான். பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள், பல்வேறு இனங்கள் என்றாலும் நாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அந்த அற்புதமான ஒரு கோட்பாட்டோடு வாழ்ந்து வருகிறோம். மத நல்லிணக்கத்தை இன்றைக்கும் மிகச்சிறப்பாக மதுரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மதுரையினுடைய அழகு என்றால் ஒருபுறம் 4 கோபுரங்கள், அதேபோல தேவாலயங்கள், அற்புதமான மசூதிகள், இன்னும் சொல்வதாக இருந்தால் பௌத்த கோயில்கள் சில இடங்களிலே, சமணர்களுக்கான தீர்த்தங்கர்களுக்குரிய கோயில்கள் பல இடங்களிலே. சமணம், பௌத்தம், இஸ்லாம், கிறித்தவம், இந்து மதம், அதிலும் சைவம், வைணவம் என்று அத்தனை மதங்களும் இங்கே பெருமையோடு விளங்குகின்றன. மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். இதுதான் நமது வேண்டுகோள். தூங்கா நகரம் என்று பலதரப்பட்ட பெயர்களோடு அடைமொழியோடு அழைக்கப்படக்கூடிய இந்த மதுரை மாநகருக்கு மற்றொரு பெயரும் சால பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சமூக நல்லிணக்க, சமய நல்லிணக்க மாநகர் என்பதாகவும் இந்த நகரத்தை நாம் இப்பொழுது நாம் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த நகரத்திலிருந்து உண்டான பல்வேறு தகவல்கள் அந்த அளவிற்கு நமக்கு காண கிடைக்கின்றது. முதலாவதாக முஸ்லிம்களும் பிற சகோதர சமய மக்களும் எந்த அளவிற்கு இணக்கமாக நெருக்கமாக ஒற்றுமையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கிபி 16 நூற்றாண்டு வாக்கில் மிக குறைந்த சமுதாயத்தவர்களாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள். மதுரையிலேயே மிகப்பெரிய நாயக்கர் மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த பேரரசுகளை உருவாக்கிய அந்த நாயக்கர் மன்னர்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவர் திருமலை நாயக்கர் மன்னர் என்பவர்கள். அவர் முதல் முதலாவதாக அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கு நடக்கக்கூடிய அந்த வைபவத்தையும் அருள்மிகு கள்ளழகருக்கு நடக்கக்கூடிய அந்த வைபவத்தையும் ஒன்றிணைத்து ஒரு சித்திரை மாதத்தில் ஒரு மிகப்பெரும் திருவிழாக ஒன்றிணைக்கிறார். அந்த தருணத்தில் தமது அரசவைக்கு உட்பட்ட பகுதிகளில் பணி செய்து கொண்டிருந்த அந்த சிறுபான்மையரான அந்த முஸ்லிம்களையும் அதில் ஒன்றிணைத்து அவர்களும் அதில் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்பது போன்று உண்டான ஒரு சமய நல்லிணக்கத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார். இன்றளவிலும் கூட ஜான் என்பவர் அந்த மீனாட்சி அம்மனுடைய அந்த கோயிலுக்கு மிகப்பெரிய பங்காற்றியதற்காக கிறிஸ்தவ பாண்டியன் என்ற ஒரு சிறப்பு பெயரோடு இன்றளவிலும் குறிப்பிடப்படுகின்றார். திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த தேர் திருவிழாவிற்கு இன்றளவிலும் தேருடைய அலங்காரத்தினுடைய எல்லா பொறுப்புகளையும் ஒரு முஸ்லீம் அவர் எடுத்துக்கொள்கிறார் என்றால்
எந்த அளவிற்கு இன்ற அளவிலும் மக்கள் சமுதாய வாஞ்சையோடு ஒருவருக்கொருவர் நெருக்கத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நாம் மேலே குறிப்பிட்ட அந்த நபிமொழியையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உறவினரோடு ஒட்டி வாழ்பவரோடு இறைவனும் உறவு பாராட்டுகிறான் என்பதாக இறை தூதர் முகமது நபி கூறிய அந்த ஹதீசினுடைய கருத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் எல்லா சமுதாய மக்களும் முஸ்லிம்களுக்குள்ளாகவும் சரி பிற மதத்தவர்களும் சரி முஸ்லிம்களை சித்தப்பா என்பதாகவோ அப்புச்சி என்பதாகவோ மாமா என்பதாகவோ ஒரு உறவு பெயரை கூறி அழைத்துக் கொள்கிறார்கள். இன்றளவிலும் சரி எப்பொழுதும் அந்த 30 நாட்களும் அந்த முஸ்லிம்கள் வந்து நோன்பு இருக்கக்கூடிய அந்த தருணங்களத்தில் சகோதர சமுதாயத்தவர்கள் கஞ்சி காய்ச்சுவதற்குண்டான ஏற்பாடுகளையும் நோன்பு திறப்பதற்குண்டான அந்த ஏற்பாடுகள் பழம் போன்றவைகளையும் அவர்கள் மனமுவந்து தாமாக முன்வந்து எங்களுடைய பங்களிப்பும் சிறிதளவாது இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாரி கொடுத்து அவர்களுடைய அன்பை அவர்கள் பிரார்த்தனையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த பெருநாள் செய்தியாக இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த ஹதீஸுடைய கருத்தை நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். உறவை பேணி வாழ்பவரை இறைவனும் உறவு பாராட்டுவான். இந்த நல்ல நாளில் நாம் மீண்டும் உங்களுக்காக இறைவனுடைய சாந்தியும் சமாதானத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய அந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாயம் ஓங்குக, சமய நல்லிணக்கம் ஓங்குக. இந்த ஏரியாவுக்கு பேர் தான் சுங்கச்சாவடி. ஒரு காலத்தில் மதுரைக்கு வர எல்லா மக்களும் இந்த இடத்துல தான் வந்து நுழைவு வரி சுங்க வரி கட்டிக்கிட்டு உள்ளக்க வருவாங்க. இந்த ஏரியா பேர் நெல்பேட்டை. இங்கே வந்து அதிகமான இஸ்லாமிய மக்கள் வசித்தாங்க. மேலும் வந்து இந்த நெல்பேட்டை வந்து மதுரை மக்களுக்கு வந்து ஒரு உணவு கேந்திரமாக ஒரு வியாபார ஸ்தலமாக விளங்குது. இந்த இடத்துல கட்டப்பட்ட சுங்கம் பள்ளிவாசல் வந்து 440 வருஷங்களுக்கு பழமையானது. அந்த பள்ளிவாசலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்துல மாலிகபூர் என்ற ஒரு மன்னருடைய வெற்றியை தொடர்ந்து மதுரை வந்து முக்கியமா இஸ்லாமியர்கள் வசம் வந்து வந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமா வந்து நெல்பேட்டையில வந்து அதிகமான இஸ்லாமியர்கள் வசிச்சாங்க. அப்பதான் இந்த சுங்கம் பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. இந்த சுங்கம் பள்ளிவாசல் வந்து உள்ளூர் மக்களே முகலாயர்கள் கட்டிட பாணியில கட்டியிருக்காங்க. 440 வருஷங்கள் பழமையான இந்த சுங்கம் பள்ளிவாசல் இன்னைக்கும் மதுரையில வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பழமையான ஒரு பள்ளிவாசலா காட்சி தருது. அதே வகையில நம்ம ஒரு மற்றொரு விஷயத்தை இங்க வந்து பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த நெல்பேட்டை, இந்த நெல்பேட்டை ஏரியா வந்து இரும்பு வந்து தகடாகவும் பொருட்களாகவும் மாற்றி உலகுக்கு வந்து சப்ளை பண்றாங்க. அந்த ஒரு முக்கிய ஒரு வியாபார கேந்திரமா இந்த நெல்பேட்டை திகழ்து. ஏற்கனவே பார்த்ததுதான், இந்த சுங்க பள்ளிவாசல் வந்து முகலாய கட்டிட பாணியில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். அதாவது முகலாய கட்டிட பாணியில்னா என்னன்னா வந்து தற்போது உள்ள கான்கிரீட்டால இந்த பள்ளிவாசல் கட்டப்படல. இந்த தூண்கள் வந்து கற்களால் அமைக்கப்பட்டிருக்கு. அதே வந்து மேல்தளத்தில் உள்ள அந்த தகடுகள் வந்து கான்கிரீட்டால் அமைக்கப்படாமல் கற்களாலே வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கட்டிடத்துல வந்து அழகான பூ வேலைப்பாடுகளும் ரொம்ப அழகாகவே அமைந்திருக்குது. இப்ப சுங்கம் பள்ளிவாசலுடைய சென்டர் பொசிஷன்ல இருக்கும் இந்த பள்ளிவாசல்ல ஒரே டைம்ல 2000 பேர் நமாஸ் பண்ணலாம். இரவும் பகலும் வருவதெல்லாம் அவனை தொழுகவே, இரவும் பகலும் வருவதெல்லாம் அவனை தொழுகவே, அல்லாஹ் அவனேதான் நம்
சிவனே, இரவும் பகலும் வருவதெல்லாம் அவனை தொழுகவே, இரவும் பகலும் வருவதெல்லாம் அவனை தொழுகவே. அல்லாஹ்வே தான் நம் ஒரே இறைவனே. சுழலும் கோள்கள் கோடி கோடியே, வெளியினிலே சுழலும் கோள்கள் கோடி கோடியே, அதை அறியும் ஆற்றல் மனிதனுக்கு தந்ததல்லவே. கேட்பதெல்லாம் கொடுப்பதுதான் அவனின் வழியாகுமே, கேட்பதெல்லாம் கொடுப்பதுதான் அவனின் வழியாகுமே. வேண்டி அவனை கேட்டு கேட்டு வாழ்வில் உயரலாம், வேண்டி அவனை கேட்டு கேட்டு வாழ்வில் உயரலாம். அல்லாஹ்வே தான் நம் ஒரே இறைவனே. نبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم محمد இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது மதுரை மத்திய பகுதியில் உள்ள தெற்கு வாசல் தர்காவோட இணைந்த பள்ளிவாசல். இந்த தர்காக்கு பேரு என்ன, இந்த தர்காக்கு பேரு என்னன்னா முஹைதீன் ஆண்டவர் தர்கா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த தர்கால இதுவும் ஒண்ணு. இப்ப இந்த தர்காவுடைய வரலாறை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஈராக்கில் உள்ள ஆன்மீக பெரியார் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயலானி அவங்க ஒரு சமயம் ஆன்மீக சுற்றுப்பயணமா மதுரை வந்தப்ப இங்க தங்கியிருந்திருக்காங்க. அதற்கு பின்னாடிதான் இந்த தர்கா வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த தர்கால வந்து காலை முதல் மாலை வரை எல்லா சமுதாய மக்களும் வந்து மந்திரிச்சுட்டு போறாங்க. தங்களுடைய நோய்களுக்காண்டி மந்திரிச்சுட்டு போறாங்க. அந்த நோய்கள் வந்து அவங்களுக்கு குணமாகதான் சொல்லப்படுது. உலகத்தில் உள்ள எல்லா இறைநேசர்களின் தலைவராக கருதப்படுற முஹைதீன் அப்துல் காதர் ஜெயலானி அவங்க வந்து இந்த இடத்துல தான் தங்கியிருந்தாங்க. இங்க தங்கிதான் அவங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினாங்க, மார்க்க பணிகளில் ஈடுபட்டாங்க. இந்த தர்காவில் வந்து ஒரு அணையா விளக்கு இருக்கு. அந்த விளக்குல உள்ள எண்ணெயை வந்து நம்ம கண் புருவத்துல தேய்ச்சோம்னா நம்ம கண் வந்து ரொம்ப தெளிவா தெரியும்னு நம்பப்படுது. இந்த தர்காக்கு பின்னாடி ஒரு தெப்பக்குளம் இருக்கு. அந்த தெப்பக்குளத்தை பத்தி சொல்லணும்னா, அந்த தெப்பக்குளத்தினுடைய சிறப்பை பத்தி சொல்லணும்னா, நம்ம உடம்புல உள்ள பருக்கள் தேமல் போன்றவற்றை ஒரு வெள்ளக்கட்டியால தேய்ச்சி அந்த தெப்பக்குளத்துல போட்டோம்னா குணமாகுங்கிறது ஒரு ஐதீகம். தர்காவோடு இணைந்த முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பள்ளிவாசலில் வந்து ஒரே நேரத்தில் 2000 மேற்பட்ட மக்கள் வந்து தொழுகலாம். அதே போல் இந்த பள்ளிவாசலில் வந்து குளிர்சாதன வசதி தொழுகையாளிகளுக்காக வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم مولاي صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم محمد. இஸ்லாத்துல நோன்பு காலத்துல பெண்கள் செய்யக்கூடிய கடமைகளை பத்தி பள்ளி ஆசிரியர் ஷமீம் பானு நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க.
ஆரம்ப காலங்களில் திருக்குறானை ஓதும் பெண்களின் எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணக்கூடியதாகத்தான் இருந்தது. ஆனால் தற்காலத்தில் பெண்கள் குரான் ஓதக்கூடிய அளவு மிகவும் அதிகமாக விட்டது. ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு குரானை ஓதுவதில் அதிகப்படியாக அமல்கள் செய்து வருகிறார்கள். குரான் எடுத்துக்கொண்டிருக்கிற அழைப்பை இன்னது ஆணுக்குரியது, இன்னது பெண்ணுக்குரியது என்று பகுக்க முடியாது. கடந்த சில ஆண்டுகளாக இந்திய துணைக்கண்டத்திலும் இஸ்லாமிய நாடுகளிலும் குரானின் இயக்கம் மிக பெரும் அளவில் இயங்கி வருகிறது. முஹல்லாக்கள் தோறும் பெண்களுக்காகவே வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இதற்காகவே பல நிறுவனங்கள் களங்கள் இறங்கி இருக்கின்றன. குரானை பொருள் அறிந்து ஓதுவதற்கும் குரானின் செய்தியை புரிந்து கொள்வதற்கும் வகை வகையான பாடத்திட்டங்கள், குறுகிய கால வகுப்புகள், அந்த வகுப்புகளிலெல்லாம் பெண்கள் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நம் குரானை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர். இக்காலத்து பெண்கள் நோன்பும் நோற்று வேலைக்கும் சென்று தன் வீட்டு கடமைகளையும் செவ்வன செய்வதில் மிக அழகாக சிறப்பாக செய்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, சிறப்பு மிக்க இந்த ரமலான் மாதத்தில் ஈமானுடனும் நன்மையை ஆதரவு வைத்தவர்களாகவும் நாம் செய்த ஒவ்வொரு நற்செயல்களையும் அல்லாஹ் பொருத்தி கொண்டு முழுமையான கூலியை உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தருள்வானாக. வா ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. அனைவருக்கும் இனிய என் புனித ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். ஸ்பெஷல் டேல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, மதுரை வந்து மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன ஊர் என்பது பற்றியும், அங்குள்ள பழமை வாய்ந்த தர்காக்கள் பள்ளிவாசல்கள் பற்றியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நான் நின்றுகிட்டு இருக்கிறது 145 வருஷம் பழமையான மேலமாசி வீதியில உள்ள ஒரு முக்கியமான ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை பத்தி நம்ம சொல்லணும்னா, வளைகுடா நாடான சவுதி அரேபியாவில இருந்து ஆன்மீக பெரியார் ஹசரத் நசுருதீன் என்பவர் வந்து இங்க தவம் செஞ்சிருக்காரு. அவருடைய தவத்திற்கு பின்பாக இந்த பள்ளிவாசல் வந்து இங்க கட்டப்பட்டிருக்கு. அவருடைய அடக்கஸ்தலமும் இங்க இருக்கு. இது தவிர நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். நான் நின்றுகிட்டு இருக்கிற இந்த மேலமாசி வீதி பள்ளிவாசல இருந்து 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய மேற்கு கோபுரம் இருக்கு. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மதுரை வந்து மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன ஊர் என்பதை பற்றி நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். கூதர் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோரலாமா, தீனூரே நியாயமா மாறலாமா, தூதர் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோரலாமா, தீனூரே நியாயமா. நீராகும் புவி வாழ்வு இங்கே, அது கரை சேரும் ஒரு நாளில் அங்கே. காணல் நீராகும் புவி வாழ்வு இங்கே, அது கரை சேரும் ஒரு நாளில் அங்கே. இதை உணராமலே திரும்பி பாராமலே இந்த தரை மீது தடுமாறி வீழலாமா, தீனூரே நியாயமா மாறலாமா, தூத
மூதர் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோரலாமா, தீனூரே நியாயமா. வாசல் வழியோரம் கையேந்தி நின்று கெஞ்சும் எளியோரின் துயர் கோலம் கண்டு, வாசல் வழியோரம் கையேந்தி நின்று கெஞ்சும் எளியோரின் துயர் கோலம் கண்டு, நெஞ்சம் இறங்காமலே கொஞ்சம் வழங்காமலே நாவு கூசாமல் நிலை மாறி ஏசலாமா, தீனோரே நியாயமா மாறலாமா, தூதர் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோரலாமா, தீனோரே நியாயமா. خير الخلق كل இந்தியாவிற்கு இஸ்லாத்தை பரப்ப வந்த ரெண்டு ஆன்மீக பெரியார்களுடைய கல்லறைகள் தான் கோரிப்பாளையம் தர்காவில் இருக்கு. அவங்களுடைய நேம் என்னன்னா காஜா சையீது சுல்தான் அலாவுதீன், காஜா சையீது சுல்தான் சம்சுதீன். அதே போல கோரி என்ற பாரசீக வார்த்தைக்கு கல்லறை என்ற ஒரு பொருள் இருக்கு. அந்த வகையில தான் கோரிப்பாளையம் என்ற ஒரு பேரே உருவாயிருக்கு. வாங்க இப்ப அந்த கோரிப்பாளையம் தர்காவை நம்ம பார்ப்போம். கோரிப்பாளையத்தில் தங்கியிருந்த மகான் அதன் அருகில் உள்ள பாமர ஏழை மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டும், பிணியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிணி நீக்கிட உதவியும், பில்லி சூனியம் செய்வினை பேய் பிசாசு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவற்றை கட்டுப்படுத்தியும் இஸ்லாத்தை பரப்பிக்கொண்டும் இருந்தார்கள். இந்நிலையில் ஒரு பெரும் பாறாங்கல்லை உருளைகளின் மேல் வைத்து யானைகளை பூட்டி தெற்கு நோக்கி நகர்த்து செல்வதை மகான் கண்டார்கள். பக்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த கல் தச்சர்களை அழைத்து இதற்கான விபரத்தை கேட்டார். அதற்கு அவர்கள் அரண்மனை மேற்கூரையின் மீது பதிக்க அக்கல்லை எடுத்து செல்வதாக கூறினார்கள். மகான் தன் சக்தியால் அப்பெருங்கல் மேற்கொண்டு நகராமல் நிற்க செய்தார்கள். மக்கள் எவ்வளவோ முயன்றும் அக்கல்லை நகர்த்த முடியவில்லை. இதை கண்ட மக்கள் மகானை பற்றி முறையிட்டார்கள் மன்னனிடம். மன்னன் வந்தார், மகானினுடைய தேவையை கேட்டார். மகான் தன்னுடைய தேவையை சொல்ல அக்கிராம மக்களிடம் தெரிவித்த விபரத்தை கூறினார்கள். தங்களின் விருப்பப்படி அக்கல்லை தங்களுக்கு கொடுக்க உத்தரவிட்டுள்ளேன் என தெரிவித்தான். மகான் அப்பெரிய பாறாங்கல்லை கற்சிற்புகளை கொண்டு கல்லை குடைந்தும் செதுக்கியும் ஒரு அழகிய விமானம் செய்து தான் கட்டி கொண்டிருந்த தர்கா கட்டிடத்தின் மேல் நடு அறை மீது தூக்கி வைக்க செய்து அப்பெரிய அறையை அலங்கரித்தார். ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட சுமார் 400 டன் எடையுள்ள இந்த விமானத்தை சுமார் 27 அடி உயரத்தில் அக்காலத்தில் தூக்கி வைத்தது என்பதே மிகப்பெரிய ஆச்சரியமாகும். उस प्यारे किसी हाल में भी हम न छोड़ेंगे दामन तुम्हारा, अब कर दे अगर एक इशारा, अब कर दे अगर एक इशारा, पार हो जाए बेड़ा हमारा. उस प्यारे किसी हाल में भी, उस प्यारे किसी हाल में भी हम न छोड़ेंगे दामन तुम्हारा, आप कर दे अगर एक इशारा, आप कर दे अगर एक इशारा, पार हो जाए बेड़ा हमारा. Who
धूपों की गर्मियत में पावों में आए चाले, पीना पड़ा है मुझको फिर मौत के प्याले। धूपों की गर्मियत में पावों में आए चाले, पीना पड़ा है मुझको फिर मौत के प्याले। आफत के राह सर पर मेरे खुदा न डाले, जो गन की झोली भर दो बगदाद वाले आखा। अरे कफन के टुकड़े टुकड़े चाहिए खुबार मुझ पर, झोली पड़ी है खाली दीवानगी के सर पर। या पीर पीर जिला रोशन जमीर जिला, अब कर दे अगर ये इशारा, अब कर दे अगर ये इशारा, पार हो जाए बेड़ा हमारा। गौस प्यारे किसी हाल में भी हम न छोड़ेंगे दामन तुम्हारा। आप कर दे अगर ये इशारा, आप कर दे अगर ये इशारा, पार हो जाए बेड़ा हमारा। मौलाया सल्ली व सल्लिम दाइमन अबदन अला हबीबिका खैरुल खल्क़ी कुल्ली। ரமலான் சிறப்பு தினமான இன்னைக்கு மதுரையில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த சிறப்பு மிக்க பள்ளிவாசல்களை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இப்ப நான் நிக்கிற இந்த பள்ளிவாசல் பேரு மதுரை ஹாஜிமார் பெரிய மசூதி. இந்த மசூதியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சவுதி அரேபியாவில இருந்து வந்த ஹசரத் தாஜுதீன் அவங்க தான் இந்த மசூதியினுடைய ஃபவுண்டர். அதாவது கூன் பாண்டியன் அவங்க கொடுத்த அன்பளிப்புல உள்ள இடத்துல தான் இந்த மசூதியை கட்டி முடிச்சாங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மதுரையில உள்ள ஹாஜிமார் பெரிய மசூதி. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல இந்த மசூதியை தோற்றுவித்த ஹசரத் தாஜுதீன் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முகமது நபியினுடைய 20வது பரம்பரையை சேர்ந்தவங்க, அவங்களுடைய வழித்தோன்றர்கள் இன்னும் 800 குடும்பங்கள் வந்து இந்த பள்ளிவாசல சுத்தி இருக்காங்க. அதே சமயம் அவங்களுடைய பெயரால ஒரு மதரசாவும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பள்ளிவாசலுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னா, இங்க வந்து மக்பரா என அழைக்கப்படும் இறைநேசர்களின் அடக்கஸ்தலம் இருக்கு. இந்த அடக்கஸ்தலத்துல 3 இறைநேசர்கள் அடங்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒருத்தவங்களுடைய பெயர் வந்து சையது அகமது இப்ராஹிம், சையது அம்ஜத் இப்ராஹிம், சையது அப்துசலாம். இதுல வந்து சையது அகமது இப்ராஹிம் அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்துல வந்து தலைமை நீதிபதியா இருந்திருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள், ஒரு மனிதன் தொழுவதற்காக பெருநாளுடைய தொழுகையை தொழுவதற்காக வரும் நேரத்திலே தான தர்மங்களை கொடுத்து விட்டு வர வேண்டும். அப்படி வரும் நேரத்தில்தான் அவன் அந்த பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு தகுதியான மனிதனாக மாறுகின்றான். அப்படி தான தர்மங்களை கொடுக்காமல் வரக்கூடிய மனிதன் தொழும் இடத்திற்கு வர வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்க முடிகின்றது. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய 2 பண்டிகைகள், நோன்பு பெருநாளாக இருந்தாலும் சரி, ஹஜ் பெருநாளாக இருந்தாலும் சரி, இந்த 2 பெருநாளுடைய பொதுவான ஒரு கருத்தை தானம் கொடுக்கக்கூடிய பெருநாள் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த நோன்பு பெருநாளுக்கு பெயரே ஈதுல் ஃபித்ர் என்பதாக சொல்லப்படுகின்றது. தான தர்மங்களை கொடுக்கும் பெருநாள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த தான தர்மங்களை கொடுப்பது என்பது முதல் முதலாக நம்முடைய நெருங்கிய சொந்தத்தை சார்ந்த மக்களுக்கு கொடுப்பது, அடுத்ததாக அண்டை வீட்டாரை சார்ந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கொடுப்பது, அடுத்ததாக நம்முடைய தெருவை சார்ந்தவர்கள், நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள், நம்முடைய நாட்டை சார்ந்தவர்கள் என்பதாக இந்த தான தர்மங்களை கொடுக்கக்கூடிய பழக்கத்தை மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. வாழும் காலம் முழுக்க ஈகை உணர்வோடு வாழ்ந்து, சகோதரத்தோடு வாழ்ந்து, பிற மக்களையும் புரிந்து வாழக்கூடிய தன்மையாக, சகோதரத்துவத்தை புரிந்து நிம்மதியோடு வாழக்கூடிய நல்ல சமுதாயமாக அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை வாழ வைப்பானாக. வாழும் காலம் முழுக்க எல்லா மக்களுக்கும், இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் இந்த நோன்பு பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா
அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாதுஹு. என்ன நேயர்களே, ரம்ஜான் சிறப்பு நிகழ்ச்சி பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.